ப்ரோ எப்படி ஒயிட் ஷூ வாஷ் பண்ணுறதுன்னு வீடியோ போடுங்க. போடலாமே. நான் பேசிக்கலி ஒயிட் ஷூஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கொஞ்சம் கஷ்டமான மெத்தட். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணாத பழைய ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷோ ஷாம்புவோ இல்லை பாடி வாஷோ ஏதாச்சும் ஒரு லிக்விடோ ஒரு ட்ராப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஷூ ஆர் செப்பலை நல்லா வெட் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் வந்து நல்லா தேய்க்க ஆரம்பிங்க. இந்த மெத்தடில் வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஷூவை வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு 15 to 20 minutes ஆகும். கையும் பயங்கரமாக வலிக்கும். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 200 rupees இந்த மாதிரி ஃபேஸ் மசாஜர் வந்து கிடைக்கும். இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டர் தான். இதில் நீங்கள் 2 AA பேட்டரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அண்ட் பிலிப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2000 rupees இதே மாதிரி ஷூ கிளீனர் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட கம்பேர் பண்றப்போ ஜஸ்ட் 250 rupees தான் உங்களுக்கு சீரியஸ்லி வர்த்தா இருக்கும். அண்ட் 250 rupees நீங்க செலவு பண்ண வேணாம் நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க பிரஷ் வச்சு கிளீன் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இதுல பண்றதுக்கு டைம் சேவ் ஆகும் அண்ட் கையும் வந்து கொஞ்சம் வலிக்காம இருக்குங்க. ஸோ ஃபைனல் அவுட் புட் நீங்களே பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லைக் பிஃபோர் ஷூ எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க, இப்போ ஆஃப்டர் ஷூ எப்படி இருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் லிங்க் பண்ணி இந்த வீடியோ டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. இவ்வளோ சீப்பா உங்களுக்கு ஒரு ஷூ கிளீனர் கண்டிப்பா கிடைக்காதுங்க.